வணக்கம். தரம் 10 சைவ சமயம், அலகு 21 ஈழத்தில் சைவத்தின் தொன்மை. இப்போ இந்த பாடத்தை பாருங்க பிள்ளைகள். இப்போ இந்த பாடப்பரப்பை நீங்கள் படிக்க முதல், இப்போ இந்த பாடத்தால் உங்களுக்கு என்ன தேர்ச்சி மட்டம், என்ன தேர்ச்சி கற்றல் பேறுகளை நீங்கள் அடையணுமெண்டு இருக்கு பிள்ளைகள். அப்படி பார்க்க இப்போ ஈழத்தில் சைவத்தின் தொன்மையையும் வரலாற்று சிறப்பையும் ஆதாரங்கள் துணை கொண்டு வெளிப்படுத்துவர். ஈழத்து சைவ சமய வளர்ச்சியின் தொன்மை வரலாறு என்பவற்றை ஆதாரத்துடன் முன்வைப்பர். ஈழத்து சைவ சமய வளர்ச்சியின் தொன்மையையும் வரலாற்றையும் அறிந்து போற்றுவர். ஈழத்தின் வரலாற்று தொன்மையை அறிய உதவும் ஆதாரங்களை பட்டியல்படுத்துவர். ஈழத்தில் சைவ சமய தொன்மை வரலாற்றையும் சைவ சமய மரபின் தொன்மையையும் அறிந்து அதனை போற்றுவர். ஈழத்தில் சைவ சமயத்தின் தொன்மை வரலாற்றை தேடி அறிந்து பாதுகாக்க முன்வருவர். இதுதான் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கிற தேர்ச்சி, தேர்ச்சி மட்டம், கற்றல் பேறு பிள்ளையர். சரி, இப்போ நாங்கள் விடயத்துக்கு வருவோம். ஈழத்தில் சைவத்தின் தொன்மை. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ரெண்டு விடயம் போட்டிருக்கிறேன் பாருங்க. தேவாரங்களுக்கு முந்திய காலம், தேவாரங்களுக்கு பிந்திய காலம், இடையில ஒரு காலம் வரணும், தேவார காலம் உண்டு. சரியா? இதில் உங்களுக்கு தலையங்கம் இருக்குது பிள்ளைகள். தேவாரங்களுக்கு முந்திய காலம் தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ள ஒரு பார்க்க வேணும். நீங்கள் தேவாரங்களுக்கு முந்திய காலம் என்று சொல்கிறபடியா, அப்போ தேவார காலம் என்று ஒரு காலம் இருக்குது. அப்போ தேவார காலம் உண்டு எதை சொல்கிறதுண்டா, இப்போ சமயகுரவர்களில் பாருங்கள். இப்போ சம்பந்தரும் சுந்தரரும் இலங்கையில் இருக்கிற ஈச்சரங்கள் மீது இந்தியாவில் இருந்து கொண்டு, ஏன்னா ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு மானசீகமாக வழிபட்டு பாடியிருக்கணும். அந்த காலத்தை தான் பிள்ளைகள் இப்போ தேவார காலம் என்று சொல்கிறது. அப்போ தேவார காலம் என்று எதை சொல்கிறேன்டா, பல்லவர் காலம். அந்த காலத்தில் இல்லையா, அப்போ இலங்கையிலையும் அந்த செல்வாக்கு இருந்திருக்கு. இந்தியாவும் இலங்கையும் அண்மையில் இருக்கிற நாடாக இருக்கிறதால அப்போ பல்லவர் காலத்தின் செல்வாக்கு, பல்லவர் காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் வந்து இலங்கையில் இருக்கிற ஆலயத்தையும் பாடியிருக்கணும். அப்படி பாடின காலத்தை தான் பிள்ளைகள் தேவார காலம் என்று சொல்கிறாரு. சரியா? அப்போ தேவார காலம் என்றது உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகியிருக்கும். இப்போ தேவாரத்துக்கு முந்திய காலம் வந்து இருக்கு. இப்போ ஆய்வு செய்து பார்த்துருக்கணும் பிள்ளைகள். அப்போ ஆய்வு செய்து பார்த்துருக்கணும். அப்போ தேவார காலத்தில் இருந்து இலங்கையில் இந்து சமயத்தை ஆய்வு செய்து பார்த்துட்டு பிறகு நினைச்சிருக்கணும். தேவாரத்துக்கு முதல் பாப்பம் உண்டு. தேவாரத்துக்கு முதல் எப்படி இலங்கையில் இந்து சமயம் இருந்திருக்கு அப்போ அப்படி என்று சொன்னால், இப்போ தேவார காலத்துக்கு முதல் இலங்கையில் இந்து சமயம் அதுதானே உங்களோட தலையங்கம். அப்போ அதுக்கு முதல் எப்படி இருந்ததுண்டா, அப்போ ஆய்வுகள் செய்யணும் பிள்ளைகள் என்ன. அப்போ அறிஞர்கள், மேல் நாட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து புதை பொருள் ஆய்வுகளை மேற்கொள்ளுவினா. சரியா? அப்போ இலங்கையில் இந்து சமய வளர்ச்சியை அறிகிறதுக்காக புதை பொருள் சின்னங்கள் உதவும். புதை பொருள் சின்னங்கள் மூலமும் இலங்கையில் இந்து சமயம் இருந்ததுன்றதை நிறுவுறது. அதே போல் இப்போ தமிழ்மொழி, பாலி மொழி, சிங்கள மொழி, சமஸ்கிருத மொழியில் தோன்றிய இலக்கியங்களும் ஆதாரமாக அமையும். இப்போ புறநாட்டவர் குறிப்புகள், வேறு நாட்டவர்களின் கூற்றுக்களும் வரும் பிள்ளையா. சரியா? அப்போ இதில் இப்போ சமஸ்கிருத மொழியில் அமைஞ்ச நூல்களில் இப்போ இதிகாசம், புராணம். இந்த இதிகாசம் புராணங்கள் பார்த்தோம்னா தேவாரத்துக்கு முந்திய காலம் இவை வரும். இதிகாசம் தேவாரத்துக்கு முன்னர் தோற்றம் பெற்றதாக வருது. சமஸ்கிருத மொழியில் இருக்கிற இதிகாசம் புராணம் வரும். சரியா? மற்றது இப்போ இலங்கையில் இருக்கிற இலக்கியங்கள், பாலி இலக்கியம் என்ன, மகாவம்சம், சூளவம்சம் போன்ற இலக்கியங்களை வச்சுக்கொண்டும் இப்போ தேவாரத்துக்கு முந்தி இலங்கையில் சமயம் எப்படி இருந்ததுண்டு பார்ப்பினோம். சரியா? புதை பொருள் சின்னங்கள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு அந்த வரலாற்று காலகட்டங்கள், கோயில், சிற்பம், கல்வெட்டு, அதுகளையெல்லாம் பார்க்குறது பிள்ளைகள். பார்த்து பார்த்து இது எந்த காலத்துக்குரியது என்று கண்டுபிடிக்கிறது. சரியா? அதே போல் இப்போ பௌத்த மரபுகளோட இலங்கையில் புதை பொருள் சின்னங்கள், சமயம் சார்ந்த சின்னங்கள், சைவ சமயத்தோட கூடிய சின்னங்கள் இருந்தால் அதையும் பார்க்குறது பிள்ளைகள். அப்போ கூடுதலாக இப்போ இலக்கிய சான்றுகளையும் சொல்லுவினோம். சரி, அப்போ இதுதான் இப்போ முந்தி இலங்கையில் இந்து சமயம் இருந்ததுன்றதுக்கு
பயன்படுத்துகிறா. இப்போ அதாவது தேவார காலத்துக்கு முதல் இலங்கையில் எப்படி இந்து சமயம் இருந்தது. அப்போ தேவார காலத்துக்கு பிறகு கண்டு பார்த்தா அப்படின்னா அதுக்கு பிறகு இப்போ பார்க்கக்குள்ள இப்போ சோழர் காலம் வரும், என்ன சோழர் காலம் நாயக்கர் காலம் எல்லாம் தேவாரங்களுக்கு பிந்திய காலம். இப்போ எங்கள்கிட்ட தேவை வந்து என்ன இப்போ இருக்குண்டா தேவாரங்களுக்கு முந்தி தேவாரங்கள் பாடுறதுக்கு முதல் எப்படி இலங்கையில் இந்து சமயம் இருந்தது என்றது தானே. அப்போ தலையங்கத்தை பார்ப்போம். இனி நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே வந்தவண்டா பிள்ளைகள் இப்போ தேவார காலத்துக்கு முந்திய காலம் சரியா. அப்போ இலங்கையில் எப்படி இந்து சமயம் இருந்திருக்குண்டா அதில் முதலாவது உங்களுக்கு இருக்க என்ன, இப்போ திருமூலர் வந்து இலங்கையை சிவபூமி என்று சொல்லியிருக்கிறார். இப்போ தேவாரங்களுக்கு முந்திய காலம் பார்க்க போகிறோம் சரியா. அப்போ முதல் இலங்கையை இந்த இப்போ சிவபூமி என்று திருமூலர் சொல்கிறாருண்டா. அப்போ அது எப்படி என்று சொன்னால் அப்படியே இப்போ வரலாற்றுக்கு முதலே இப்போ வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே இலங்கையில் வந்து சைவ சமயம் இருந்திருக்குது. அப்போ அதால் அவர் என்ன சொல்கிறார், இலங்கையை சிவபூமி என்று சொல்கிறார். சிவபூமி இப்போ நாங்கள் உண்மையில் இந்த இடத்துல இந்த ஈழத்தில் இலங்கையில் இருக்கிறதுல நாங்கள் பெருமைப்படணும் பிள்ளைகள். ஏனென்றால் அது ஒரு சிவபூமி என்ன, இப்போ சிவபூமியில் இருக்கிறேன்டா சும்மாவா என்ன. அப்போ ரைட், அப்போ ஒன்று இப்போ திருமூலர் இலங்கையை சிவபூமி என்று சொல்லியிருக்கார் தேவாரங்களுக்கு முந்திய காலத்தில் சொல்லியிருக்கிறார் சரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கடாதி குடிகள் இருக்குது என்ன, ஐயக்கர் நாகர்ன்னு. அப்போ ஐயக்கர் நாகர்கள் ஆதி குடிகள். இந்த ஆதி குடிகளில் பிள்ளைகள் இப்போ ஐயக்கர் வம்சத்தை சேர்ந்தது தான் ராவணன் என்ன. இப்போ ராவணன் ஒரு சிவபக்தன்ட்டு பார்க்குறீங்க என்ன. அப்போ ஐயக்கர் வம்சம் நாகர் வம்சம் என்று இருக்கக்கூடியது. ஐயக்கர் வம்சம் வந்து மலைகளில் வாழ்ந்த ஆக்கள் என்று சொல்கிறதா, மலைகள் உயர்ந்த இடங்களை. நாகர்கள் வந்து தரையில் வாழ்ந்திருக்கலாம். அப்போ இந்த ஆதிக்குடிகள் ஐயக்கர் இப்போ ஐயக்க வம்சத்தை சேர்ந்த இந்த ராவணன் என்ன, ராவணன் ஒரு சிவபக்தனாக இருக்கிறார் சரியா. அப்போ இவரை பற்றி பார்க்கக்குள்ள பாருங்க, இவர் இவரை பற்றி இப்போ சம்பந்தர் பாடுறார் ராவணன் மேல் அது நீருன்னு சொல்லியிருக்கார். அதே போல் மாணிக்க வாசகரும் ராவணனுடைய புகழை பாடி இருக்கிறார். அதை விட பார்த்தமெண்டா பிள்ளைகள் இப்போ இந்த தர்ச்சன கைலாய புராணம் என்ன, இப்போ கோணாசல புராணம் என்ன, கோண பர்வதம் என்ற பகுதியில் வந்து ராவணனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்ன. ராவணன் வந்து இலங்கையை ஆண்டவர். ராவணன் ஒரு சிவபக்தன். அவருடைய அம்மா வந்து அவவும் சிவபக்தி உடையவா. அப்போ கோணேச்சர ஆலயத்தாவே வணங்குறது வளமை. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு அம்மாவுக்கு கொஞ்சம் வயது வந்துட்டுது. அவ கோயிலுக்கு வர இல்லாமல் போகுது பிள்ளைகள். இப்போ கோணேச்சர ஆலயத்துக்கு வர இல்லாமல் போகுது. அப்போ மன்னர் தானே. அப்போ அவர் நினைக்கிறார் என்ன, இப்போ என்னண்டு அம்மா கும்பிடணும் கட்டாயம் என்ன, அம்மா வரையிலாது. ஆகவே இந்த கோயிலை தூக்கொண்டு போவோம்ண்ட. அப்போ கோணேச்சர ஆலயத்தை தூக்குறதுக்காகத்தான் அந்த ராவணன் வெட்டு எடுத்த அந்த ராவணன் வெட்டு இருக்கு பிள்ளைகள் சரியா. அப்போ இப்போ நாங்கள் இந்த ராவணன் வெட்டை வச்சுக்கொண்டு ஒன்று முதலாவது உதாரணம் சொல்கிறோம். இப்படி அம்மாவுக்காக அவர் வந்து இந்த ராவணன் வெட்டை வெட்டியிருக்கு. அப்புறம் அம்மா இறந்தா பிறகு பிள்ளைகள் அவரோட அபரக்கிரிகைக்காகத்தான் கன்னியாய் வெந்நீர் கிணறுகள் அந்த ஏழு வெந்நீர் ஊற்றுக்களையும் அவர் இவர் அம்மாண்ட அந்தியட்டி கிரிகைக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதில் இருந்து பார்க்க உங்களுக்கு தெரியுது இப்போ இந்த ஐயக்கர் வம்சம் என்ன, ஐயக்கர் வம்சத்தின்ட சிவ வழிபாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா வெட்ட மனைவியை பாருங்க. மனைவி ஓ மண்டோதரி. இப்போ வெட்ட மனைவியை பார்த்தீங்கன்னா இந்த மனைவி வந்து மண்டோதரி. அவவும் வந்து திரு கேதீச்சர ஆலயத்தில் இருக்கிற சிவபெருமானை வணங்கி இருக்கிறாள். இப்போ ராவணன் வந்து திருக்கோணேச்சரத்தை வணங்குறார், மனைவி மண்டோதரி திருக்கேதீச்சரத்தை வணங்குறார். அப்போ அவ மட்டும் இல்லை, அவையோட மாதுவட்டா விஸ்வகர்மா மயன் குபேரன் எல்லாரும் இந்த சிவபக்தர்களாக இருக்கணும் பிள்ளையர் சரியா. ரைட், அடுத்தது நாங்கள் இப்போ பார்க்கக்குள்ள இப்போ வாரம் என்ன, அந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். தேவார காலம் முதல் வந்து இலங்கையில் சைவ சமய வரலாறு கூறப்பட்டிருக்கு. தேவார காலம் முதல் இலங்கையில் சைவ சமய வரலாறு கூறப்பட்டதால் தேவார காலத்துக்கு முன்னுக்கு சமயம் எப்படி இருந்ததுன்றது தான் உங்களோட பாடம் சரியா. அப்போ இதில் ஒரு இன்னும் ஒரு காதை ஞாபகப்படுத்தணுமன்றதுக்காக அதை நான் போட்டிருக்கேன், தேவார காலத்துக்கு முந்திய காலம். அப்போ தேவார காலத்துக்கு முந்திய காலத்தில் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தனாங்க ஐயக்கர் என்ன,
திருமூலரை பற்றி பார்த்துட்டு, திருமூலர் சிவபூமின்றதை பற்றி பார்த்துட்டு திரும்ப இயக்க வம்சத்தில் வம்சத்தில் பார்த்துருக்கலாம். இதிகாசத்தில் ராமாயணத்தில் ராவணனுடைய கதையோடு ஒட்டி இலங்கையில் இந்து சமயம் வளர்ச்சி அடைந்த விதத்தை பார்த்தனாங்க. இப்போ பார்த்தவன்டா பிள்ளைகள், இப்போ வந்து இப்போ நாகர்கள் என்ன இயக்க வம்சமாவது, அப்போ அடுத்த நாகர்களுடைய வழிபாட்டை பற்றி. அப்போ நாகர்களின்ற வழிபாட்டை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆதிகால சைவ சமயத்தை அறிய முற்பட்ட போது அதிகளவான சான்றுகள், இப்போ பழைய தேவாரத்துக்கு முந்திய காலத்தில் சைவ சமயத்தை பற்றி ஆய்வு செய்ய வெளிக்கிடணும். அப்படி வெளிக்கிடக்குள்ள அவைக்கு கணக்க சான்றுகள் கிடைச்சிருக்கு பிள்ளைகள். அதில் தான் இப்போ நாகர்களுடைய வழிபாடுகள், நாகர்கள்ன்ற வழிபாடு. இப்போ இயக்க ரெண்டாம் மலைகளில் வாழ்ந்தவை என்று சொல்லப்படுது. நாகர்கள் ரெண்டா தரைகளில் வாழ்ந்தவர்களாம். இவை வந்து இந்த நாக்கால் பேசக்கூடிய ஆக்களாம், என்ன நாக்கர், அந்த நாக்கர் தான் பிறகு நாகராக மாறினு சொல்லப்படுது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்க நாகர்கள் எப்படி என்ன செய்தவை, இங்கேருந்து வந்தவை அப்படியெல்லாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது தந்திருக்கிறன், ஆதியிலே குடியேறியவர்கள் நாகர்கள். என்ன நாகர்கள் தான் முதல் என்ன எங்கள் இடத்துல குடியேறி இருக்கிறேன். இன்றைக்கு 2800 ஆண்டுகளுக்கு முதல் பிள்ளைய, இன்றைக்கு 2800 ஆண்டுகளுக்கு முதலே இலங்கையில் குடியேறி இருக்கிறோம். அவை வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளம், ஆந்திர பிரதேசங்களில் இருந்து தான் எங்கள் இடத்துக்கு வந்து குடியேறி இருக்கிறோம் பிள்ளைய, சரியா? அப்போ இவைகள் இப்போ என்ன நாகர்கள் குடியேறி அவை வாழ்ந்து சைவ சமயத்தை பரப்பி இருக்கணும், சரியா? அப்போ சைவ சமயத்தை பரப்பினதுக்கு இப்போ கல்வெட்டுக்கள் என்ன சான்றுகளாக இருக்கும். கல்வெட்டுக்கள் அவை பயன்படுத்தின பொருட்களில் வச்சு தான் சொல்லலாம் நாகர்களால் பயன்படுத்தப்பட்டதுண்டு. அப்போ இந்த நாகர்கள் என்ன செய்துச்சுனவாமண்டா அப்படியே தமிழ் எழுத்து முறைக்கு மூலமாக தமிழ் பிராமி வரி வடிவங்கள் எழுதியிருக்கணும். தமிழ் பிராமி வடிவத்தில் அவை எழுதியிருக்கணும், சரியா? அப்போ அதே நேரம் இப்போ தங்களுடைய அந்த சமய என்ன சொல்கிறது, அவை பயன்படுத்தின அந்த பொருட்கள்லையும் அந்த விக்கிரகங்கள் அந்த பொருட்களில் கடவுளின் பெயரை எழுதுவார். கடவுளின் பெயரை எழுதுறது பிள்ளைகள், அதில் நந்தியில் எழுதியிருக்கணும், மயூரம் என்ன மயிலில் எழுதியிருக்கணும், மூசிகத்தில் எழுதியிருக்கணும், சிற்பங்கள் எழுதியிருக்கணும், விளக்குகள், அம்மி, ஆட்டுகள், குளவி, சங்கு, இப்படி எல்லாத்திலும் பிள்ளையார் கடவுளின்ற பேரை எழுதி இருக்கணும். அப்போ தங்கடன்று தெரியட்டும் பண்ணி, இப்போ நாகர்களுடைய வழிபாட்டு சின்னம்ன்று தெரியட்டும் பண்ணி. இந்த பாடப்பிறப்பு கூட பிள்ளையால் ஃபுல்லாகவே இந்த நாகர்களின்ற வழிபாட்டை பற்றி தான் பெறும், சரியா? அப்போ இந்த நாகர்கள் எப்படி சிவ வழிபாடு நாக வழிபாட்டோட ஏனைய சமய வழிபாடுகளையும் எப்படி எப்படியே பரப்பின வேண்டது தான் இதில் வரப்போகுது. அப்போ பாருங்கள், இப்போ மூன்றாவதாக இருக்குது பிள்ளைகள், பொருட்களில் கடவுள் பெயர்களை எழுதுதல். தங்கட பொருள்களில் வந்து தங்கட குறியீடுகள், தங்களுக்குரிய, சரியா? அதுதான் மணிநாகன் என்று இருக்கும் பிள்ளைகள். இன்றைக்கு நீங்கள் பார்க்க நான் சொல்லுவேன், மணிநாகன் மணிநாகன் என்று இருக்கும் எழுதியிருப்பினம் தங்கட அந்த பொருள்களில். இப்போ நந்தியில், மயூரத்தில், மூசிகத்தில், சிற்பங்களில், விளக்குகளில், அம்மியில், ஆட்டுகளில், குளவியில், சங்க தாங்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் இந்த இதை எழுதி வச்சிருக்கணும், அந்த கடவுளின்ற பேரை எழுதி வச்சிருக்கணும். அதே நேரம் பாருங்கள், இந்த நாகர்கள் வந்து நாக வழிபாடுடைய ஆக்கள், நாக வழிபாட்டு தொல்பொருள் ஆய்வு சின்னங்கள் தான் நான் இதில் தந்திருக்கிறேன் இல்லைகள். இந்த நாக வழிபாடு ஐந்துதள நாகம், ஏழுதள நாகம், ஒம்போதள நாகம் என்றெல்லாம் நாகத்தை வழிபடணும். அதே நேரம் பாருங்கள், பேர்கள் எல்லாம் வைக்கணும் பிள்ளைகள். இப்போ நாகம்மா, நாகேஸ்வரி, என்ன நாகநாதன் வண்டி இருக்கு. அதே நேரம் ஊருட்ட பேரை பாருங்கள் பிள்ளைகள், நாகப்படுவான்ன்ற ஒரு ஊர் இருக்குது, இப்போ முழங்காவில் பகுதியில் இருக்குது பிள்ளைகள். அந்த நாகப்படுவான்ன்ற இடம் இந்த நாகர்களுடைய இடமாம் பிள்ளைகள். பாருங்கள், இன்றைக்கு 2800 ஆண்டுக்கு முதலே அந்த நாகப்படுவான்ன்ற ஊரில் நாக வழிபாட்டுக்குரிய சின்னங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ இந்த நாகப்படுவானில் கண்டுபிடித்த சின்னங்கள் தொடர்பான ஆய்வில் வந்த இந்த ஆய்வுக்கள் தான் பிள்ளைகள், இதில் நான் உங்களுக்கு படமாக போட்டிருக்கிறேன். அப்போ இந்த நாகர்கள் வழிபட்டிருக்கிறோம் என்ன, அப்போ அவைண்ட வழிபாட்டு பொருட்கள் தான் இது, சரியா? அப்போ இந்த நாக நாகம் படுவன்ன்றது குளம், அங்கே நாகப்படுவான் குளம் என்று அங்கே ஒரு குளம் இருக்குது பிள்ளைய நாகப்படுவான்ண்டு, சரியா? அப்போ நாகரம் ஊரின்ற பேரும் கூட அந்த நாகத்தின்ற பேரோடு வந்திருக்குது. அப்போ அதெல்லாம் யாருடையதுண்டா, நாகர்களுடைய வழிபாட்டுக்குரியது. அப்போ இப்போ நாகர்கள் வந்து பாருங்கள், அஞ்சு தள நாகம், ஏழுதள நாகம், ஒம்போதள நாகம் என்று வழிபட்டுருக்கணும். இப்போ அஞ்சு தள நாகம்
தெரியும் என்ன உங்களுக்கு. இப்போ நயனாதேவியில் இருக்கிற அம்மன் ஐந்து தலை நாகத்தோட கூடிய நாகேஸ்வரி என்ன நாகம்மா இருக்கிறா. அப்போ அது ஒரு உதாரணமாக சொல்லலாம். மற்றது பார்த்தீங்கன்னா நாக சிற்பங்களில் வந்து மணிநாகன், இதை நீங்கள் ஹைலைட் பண்ணி வைங்க. உங்களோட புத்தகத்திலையும் ஹைலைட் பண்ணி தான் இருக்குது அந்த மணிநாகன் மணிநாகன் என்று எழுதியிருக்கணும்ண்டு. சரியா, அடுத்த விஷயத்துக்கு போவோம் நாங்கள். அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த இப்போ புதைப்பொருள் ஆய்வுகளில் இப்போ அந்த நாகப்படுவான் என்று சொல்கிறேன், ஹரியாலே நாகப்படுவான் என்ற இடத்துல காணப்பட்ட இந்த நாக வழிபாட்டுக்குரிய சின்னங்கள் அங்கே பாருங்கள். நாகத்தின் தலைகள் போல ஸ்டேப்புகளில் இந்த சின்னங்கள் இருக்கு. இதில் ஒரு இப்போ நாகத்தோட கூடிய ஒரு படம் ஒன்று இங்கால காட்டியிருக்கிறேன். மற்றது இப்பையும் அந்த நாகத்தை வழிபடுறோம் பிள்ளைகள். இப்போ சர்ப்ப தோஷம் என்று சொல்லி இப்போ தற்காலத்தில் வந்து இப்போ நயனாதீவுக்கெல்லாம் போய் நம்மளே பிள்ளைகள் இல்லாத ஆக்கள் போய் அங்கே அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு போகினோம். அப்போ இப்பையும் இருக்குது பிள்ளைகள். சரியா, அப்போ முந்தி தொடங்கினது இப்போ நாகர்களுடைய வழிபாட்டில் தொடங்கின இந்த நாக வழிபாடு இன்றைக்கு வரை நிலைச்சிருக்கு பிள்ளைகள். சரியா, பயிற்சி பாடத்ததுக்கு போவோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ நாகர்கள் வந்து இப்போ சிவ வழிபாட்டை இப்போ தனியாக நாகத்தை மட்டும் வழிபட்ட வேண்டி இல்லை பிள்ளைகள். அப்போ இந்த நாகர்கள் சிவலிங்க வழிபாட்டையும் பரப்பி இருக்கிறாங்க. குறுணிக்கற்காலம் என்று சொல்கிற அந்த ஆதியான அந்த காலத்திலேயே இந்த சிவ வழிபாட்டை நாகர்கள் பரப்பி இருக்கணும். அதே நேரம் பாருங்கள், அந்த பழைய சிவனாலயங்கள் இருக்குது இல்லை, நாகர்களால் வணங்கப்பட்டிருக்குது இந்த சிவாலயங்களை பார்த்தீங்கன்னா. இப்போ வந்தாறுமூலை பனங்காமம் இணுவில் எல்லாம் அந்த மிக பழமையான சிவலிங்கம் இருக்குது. அதே நேரம் பாருங்கள், வந்தாறுமூலையில் மிக உயரமான தூண் வடிவான சிவலிங்கம் கூட இருக்குது இந்த வந்தாறுமூலையில். அப்போ மிக பழைய சிவலிங்கங்களை ஆறு வணங்கி இருக்கணும் இவைகள் இல்லை நாகர்கள் உடையது. சரியா, அப்போ இலங்கையில் இப்போ கிறிஸ்துவுக்கு முன் பிள்ளையாள் இப்போ கிறிஸ்துவுக்கு முன் முதல் மூன்று நூற்றாண்டுகளுக்குரிய சிவலிங்கங்கள் ஏன்னா அப்போ உள்ள காலத்துக்கு முதல் முற்பட்ட கிறிஸ்துவுக்கு முற்பட்ட முதல் மூன்று நூற்றாண்டுக்குரிய சிவலிங்க வடிவங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுதான் வந்தாறுமூலையில். வந்தாறுமூலையில் மிக உயரமான தூண் வடிவத்தோட கூடிய சிவலிங்கமும் இருக்குது. சரியா, அப்போ பழைய சிவலிங்கங்கள் இருக்கிற இடத்தை பார்த்திங்கன்னா வந்தாறுமூலை பனங்காமம் இணுவில். சரியா, அடுத்ததுக்கு போவோம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாகர்கள் வந்து சிவன் கோயில்களையும் அமைச்சிருக்கணும் பிள்ளைகள். நாகர்கள் பாருங்கள், திருக்கோணேச்சரம், திருக்கேதீச்சரம், முன்னேஸ்வரம், திருக்கரசை, நகுலேஸ்வரம் எல்லாம் இந்த சிவன் ஆலயங்களை அமைச்சிருக்கணும் பிள்ளைகள். சரி, அப்போ இதில் பாருங்கள், இப்போ சமயக்குரவர்களால் பாடப்பெற்ற திருக்கோணேச்சரம் திருக்கேதீச்சர ஆலயங்கள் கூட நாகர்களால் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா, இந்த இதில் ஒரு உதாரணமாக வந்து தந்திருக்க பிள்ளைகள் பாருங்கள், அந்த முன்னேஸ்வர ஆலயத்தில் இந்த அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கிறேன். பல அடுக்குகளில் அமைந்த பெரிய ஒரு விளக்கொண்டு இருக்கான், கல்லாலான விளக்கொண்டு. அதில் வந்து நூறு திதிகள் போட்டால் அந்த விளக்கு தெரியுமா, நூறு திதி போட்டு. அப்போ அந்த முந்தி இப்போ மின்சார வசதி இல்லை தானே பிள்ளைகள், அப்போ என்ன செய்திருக்கணும்டா, இந்த விளக்கத்தான் குளத்தி விட்டுட்டு திருவிழாக்களில் சமய பண்பாடுகளுக்கு பாருங்கள், இரவு நேரத்தில் அந்த நூறு திரியும் போட்டு எரிகிற விளக்கு காணும் பூசைகள் விழாக்களை நாங்கள் பார்க்குறதுக்கு. சரியா, ரைட். அதே போல் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா கண்டியில் என்ன கண்டி கடலாதனின்ற இடத்துல தாண்டவ பெருமான் நடராஜருடைய ஒரு சின்னம் ஒன்று காணப்படுது போல காணப்படுது பிள்ளைகள். சரியா, ஒரு படிமம் என்ன அங்கே ஒரு நடராஜ படிமம் கொண்டு காணப்படுது. அது எங்கேண்டா கண்டி கடலாதனியில். அதுவும் நாகர்களுடைய வழிபாட்டு புரியாது. அதில் அவை எழுதியிருவினம் என்ன எழுதியினம், மணிநாகன் என்று எழுதியிருப்பினம். ஒருத்தருமே தங்கடை என்று உரிமை போரிடா பிள்ளைகள். மணிநாகன் என்று அவையே போட்டிருக்கிறபடியா. அடுத்தது பாருங்கள், கொலுநர்வ கந்தளா என்றாதபுரம் போன்ற இடங்களில் பிள்ளைய ஒரு ஆவுடையார் ஒன்று இருக்கா, அதிலேயும் மணிநாகன் ரெண்டு பேரை வச்சிருக்கிறேன். அப்போ இதிலேருந்து என்னென்னா சிவ வழிபாடு அற்ற நாகர்களுடைய சிவ வழிபாடு. இப்போ மணிநாகன் என்ற பேரோட ஆவுடையார் சின்னம் இருந்திருக்கு புலனறவையில் கந்தளாயில் அனுராதபுரத்தில். அப்போ இதெல்லாம் என்னென்று எடுக்கிறோன்னா புதைப்பொருள் ஆய்வுகளில் இருந்து தான் எடுக்கப்படுறது. சரியா, ரைட். அடுத்ததை பார்க்க அடுத்த தலையங்கம் பிள்ளைகள், இப்போ நாகர்கள் வந்து நாக வழிபாட்டோட சிவ வழிபாடு செய்திருக்கணும், கணபதி வழிபாடு செய்திருக்கணும், முருக வழிபாடு செய்திருக்கணும். அப்போ என்னென்னு சொல்கிற சமயம் சைவ சமயத்தையே எல்லா பரப்பி இருக்கணும் என்ன நாகர்கள். இப்போ கணபதி வழிபாட்டை பார்த்தோம்னா
இப்போ மட்டக்களப்பில் வந்தாறு மூலையண்டத்தில் நீர்முக பிள்ளையாருன்ற ஒரு பிள்ளையார் இருக்கிறாரா, அது வந்து இந்த நாகர்களால் தான் அமைக்கப்பட்டது. நாகர்களால் உருவாக்கப்பட்ட 2000 ஆண்டு பழமையான ஆலயம் இருக்குது. சரி, அங்கே வந்து கனக சிற்பங்கள் காணப்படுது. பிள்ளைகள் 5 தல நாகம், நாகபந்த வடிவம், விநாயகற்ற கலைவனப்புடைய சிற்பம், பைரவற்ற வடிவம், வாகனமாய நாயின்ற வடிவம், இது எல்லாத்திலும் பிள்ளைகள் மணிநாகன் என்று எழுதியாச்சு. இப்போ மணிநாகன் என்று எழுதினா என்ன முடிவு? அது நாகர்களுடையது என்றது முடிவு. சரியா? ரைட். அதுக்கு பிறகு பாருங்க, இப்போ முன்னேஸ்வர ஆலயத்தில் என்ன, முன்னேஸ்வரத்திலையும் இப்போ கிறிஸ்துவுக்கு முற்பட்ட ஒரு கணபதி வழிபாட்டுக்குரிய ஒரு சின்னம் ஒன்று காணப்படுதான் பிள்ளையர். சரி, கணபதி வழிபாட்டுக்குரிய சின்னம் வந்து முன்னேஸ்வர ஆலயத்தில் காணப்படுதுதான். அதே போல் ஜாழ்ப்பாணத்திலையும் பஞ்சலோக பார்ப்பில் யானை வடிவம் ஒன்று காணப்படுது. அதிலேயும் மணிநாகன் என்று எழுதப்பட்டிருக்குது. முந்தி வந்து யானையை கொல்லலாம் என்ன, இப்போ கொல்லையில அது இப்போ பிடிச்சி அடைஞ்சி ஜெயிலில் தள்ளி விடுவாங்களே என்ன. இப்போ யானையை முக்கியம் பிள்ளையாராக நாங்கள் பார்க்குறோம் என்ன, எங்களோட சைவர்களை பொறுத்தளவில் நாங்கள் யானையை பிள்ளையாராக பார்க்குறோம் என்ன. அப்போ இதில் இருந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளணும், இப்போ இல்லை, இப்போ எவ்வளோ அவர் கணபதி வழிபாடு இவ்வளோ பெரிய பெரிய சிறப்பு வாய்ந்த ஆலயங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கணபதியை வணங்காத நேரம் இல்லைன்ற அளவுக்கு வந்துட்டு. அப்போ கணபதி வழிபாடு வந்து இந்த நாகர்களால் தான் வழிபடப்பட்டிருக்கு. நாகர்கள் கணபதியையும் வழிபட்டிருக்கணும். சரியா? அடுத்தது நாங்கள் போவோம் பிள்ளையார், முருக வழிபாடு பாருங்க. அடுத்தது முருக வழிபாடு. அப்போ முந்தி வந்து பாருங்க எப்படி முருக வழிபாடு இருக்குதுண்டு என்ன, புராதனமாக புராதன வேல் வடிவங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும். புராதன வேல் வடிவம் காணப்பட்டிருக்குது. அப்போ அது எங்கெங்கே அந்த வேல் வடிவம் காணப்பட்டிருக்குண்டு பார்த்தீங்கன்னா, கந்தரோட பூநகரி நகுலேஸ்வரம் போன்ற இடங்களில் இந்த முருக வழிபாட்டுக்குரிய சின்னங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். சரியா? அதே போல் இப்போ இங்கே நவுலேஸ்வரத்தில் வந்து ஒரு கல்லில் அமைக்கப்பட்ட ஒரு மயில், ஏன்னா ஒரு கல்லில் நவுலேஸ்வரத்தில் ஒரு சமய சின்னம், எங்களோட மயில் தானே, கல்லில் அமைக்கப்பட்ட ஒரு சிற்பத்தில் நாகபாம்பின் தலையை சொண்டினாலே கவ்விக்கொண்டு அதன் உடலை கால்களிலே மிதிக்கின்ற கோலத்தில் மயிலின் சிற்பம் உண்டு இருக்குது. நவுலேஸ்வரத்தில் கல்லில் அமைக்கப்பட்ட சிற்பம் ஒன்று இருக்கிறான். அதே போல் அடுத்தது பாருங்கோ, திருப்படை கோயிலில் ஒன்று திருக்கோயில், இது வந்து நாகர்காலத்தான் என்று சொல்லி அங்கே ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்காமல் நாகர்காலத்தது என்று சொல்கிறதுக்கு. அப்போ நாகர்களால் இந்த ஆலயமும் அமைக்கப்பட்டது என்று சொல்கிறது கல்வெட்டு இருக்கே, கல்வெட்டு ஆதாரம் இருக்கிறபடியாக ஒன்றும் செய்யலாது என்ன. அப்போ இப்போ முருக வழிபாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த திருக்கோயில் என்ன, திருக்கோயிலும் நாகர்கள் காலத்துக்குரிய நவுலேஸ்வரத்தில் ஒரு மயில் ஒன்று இருக்குது. அந்த மயிலையும் மணிநாகன் எழுதப்பட்டால் அது நாகர்களுக்குரியது. அது இந்த கந்தரோட பூநகரி நவுலேஸ்வரம் போன்ற இடங்களில் செய்த அந்த புதைப்பொருள் ஆய்வுகள்லையும் கிடைச்சிருக்கிறது வடிவங்கள் வந்து நாகர்களுடைய காலத்தாக சொல்லப்படுது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடும் இருந்திருக்கு. என்ன, இந்த வவுனியாவில் அருங்காட்சியகத்தில் இருக்காம்படியால் மகுடா சுரமர்த்தனி. சரியா? மகுடமர்த்தனி, மகுடமர்த்தனி. சரியா? அப்போ அது பாருங்க, அது வந்து இப்போ அம்மன் வழிபாட்டோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதுலேயும் மணிநாகன் என்று பேர் போட்டாச்சு. அப்போ மணிநாகன் என்று பேர் போட்டாது நாகர்காலத்துக்குரிய நாகர்களுடைய வழிபாட்டு சின்னம். இப்போ முந்தியாம் பிள்ளைகள் இப்போ அந்த ஈச்சரங்கள் இருக்குது, அந்த ஈச்சரங்களை வந்து மணிநாகன் பள்ளி என்று தானே சொல்கிறது. பிறகுதான் அது ஈச்சரங்களாக மாறின பேரை பாருங்க, மணிநாகன் பள்ளி அதுதான் ஈச்சரங்களுக்கு பேர். இப்போ தான் இப்போ ஈச்சரம்னு நாங்கள் சொல்கிறோம். சரியா? அப்போ முன்னர் ஈஸ்வரங்கள் வந்து மணிநாகன் பள்ளின்னு அழைக்கப்பட்டது. விளங்கிச்சா இது? அடுத்தது பாருங்க, இப்போ நாகர்கள் வந்து இப்போ கோயில்களாக வச்சிருக்கணும். ஏன்னா கற்றடி, கல்லால் அடுக்கி 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 கட்டுறது தான் கற்றளி என்று சொல்கிறது. அப்படி கட்டியிருக்கணும். முன்னேஸ்வரம், திருக்கரசை, நவாலியில் கண்ணையம்மன் கோயில் இருக்கான். சரியா? இதெல்லாம் வந்து நாகர்கள் வந்து கற்றளியால் கற்களை அடுக்கி அடுக்கியேன்னு கட்டி கொண்டு போயிருக்கணும். சரியா? அதிலே எல்லாம் மணிநாகன் என்று பேர் பொறிச்சிருக்கு. சரியா? அப்போ அங்கே பெரிய மண்டபங்களோட பாருங்கள், மிக உயரமான தூண் மண்டபம் காணப்படும். மிக உயரமான தூண் மண்டபம், தூண் இருக்குது, மண்டபம் எல்லாம் இருக்குது. சரியா? அதுக்கு வந்து இப்போ திருக்கரசை, சேனையூர் திரௌபதி அம்மன் கோயில் எல்லாம் சொல்லப்படுது. அதே நேரம் மிக நீளமான கற்தூண் ஒன்று காணப்படுதான், அதுலேயும் மணிநாகன் என்று எழுதியிருக்கு. சரியா?
அவள் இப்போ இது உங்களுக்கு விளங்கியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கணும்னு நாகர்கள் வந்து ஆலயங்களையும் அமைச்சிருக்கிறேன், ஆலயங்களை கட்டளியில் கல்லால் அடுக்கியும் கூட ஆலயங்களை அமைச்சிட்டு போயிருக்கிறேன். அப்படி கட்டியிருக்கிறோம். அதுக்குள்ள தூண்கள் மண்டபங்களோடு இருக்குது, மிக நீளமான கற்தூண், அதில் மணிநாகன் என்று எழுதப்பட்டிருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். சரியா? அடுத்ததை பாருங்க. ஓ, வவுனியாவில் வந்து வேறு இப்போ பார்க்க இந்த என்னென்றா இந்த சாளம்பன் குளம், என்ன வவுனியாவில் சாளம்பன் குளம் என்ற ஒரு இடத்துல ஒரு அணைக்கட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் உண்டு. சிவலிங்கம் உண்டு, நாகலிங்கம் என்று கூட சொல்லலாம். அந்த சிவலிங்கத்தை என்ன நாகலிங்கம் என்று சொல்கிற அளவில் ஒரு இருக்குதான். அதில் வந்து தலைப்பாகத்தில் நாக வடிவம் தெரியுது என்று சொல்லப்படுது. தலையில் நாக வடிவம் தெரியுது. அப்புறம் ஒன்று லிங்கம், ஒரு சிவலிங்கம் ஒன்று தெரியுது, அது தலையில் நாக வடிவத்தோடு இருக்குது. அப்போ அதுவும் இங்கே இந்த காலத்துக்குரியது, மணிநாகன் காலத்துக்குரியது என்று சொல்லப்படுது. அதே போல் அப்படியே வேறுங்க பெருங்கற்பண்பாடு, அந்த பண்பாட்டு காலத்தில் ஈமச்சின்னத்தில், ஈமச்சின்னத்தில் வந்து ஒரு கல்லில் ஒற்றைத்தலை நாகமும் அதுக்கு மேலே சிவலிங்க வடிவமும் இருக்குது. அப்போ நாக வழிபாட்டையும் செய்திருக்கணும், சிவ வழிபாட்டையும் செய்திருக்கணும். அதே போல் அடுத்தது பாருங்க, இரத்தினபுரியில், ஏன்னா இரத்தினபுரியில் ரஞ்சன மடம் என்ற இடத்துலையும் அந்த ஒரு அகழ்வாய்வுண்டு செய்திருக்கணும். அப்போ ஈமக்கல்லறையில் வந்து திரிசூல வடிவமும் நாகபந்தமும் என்ன உருவமும் காணப்படுது. ஆகவே இப்போ இதில் இருந்து என்ன நினச்சிருக்கோம், என்ன முடிவு வருதுண்டா? இல்லை, என்ன பாமர மக்கள், என்ன பாமர மக்களின் வழக்கிலையும் பொது வழக்கிலையும் வந்து இந்த நாகர்களுடைய வழிபாட்டு சின்னங்களே காணப்பட்டிருக்கு. நாகர்களின் வழிபாட்டு சின்னம் காணப்பட்டிருக்குன்னு நீங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ இப்போ நாங்கள் ஒருக்கா மீண்டும் ஒருக்கா இதை மேலோட்டமாக நான் பார்க்க போகிறேன். என்ன பார்ப்பேன், நீங்கள் அப்போ இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். என்ன கேட்க, இப்போ தேவாரத்துக்கு முந்திய காலம், தேவாரத்துக்கு முந்திய காலம் ஒரு காலம், என்ன தேவாரத்துக்கு முந்திய காலத்தில் இலங்கையில் எப்படி இந்த சமயம் இருந்தது என்று சொல்கிறதுக்கு கணக்கு ஆய்வுகள், என்ன புதை பொருள் ஆய்வுகள், அறிஞர்களுடைய கருத்துக்கள், கல்வெட்டுக்கள், சின்னங்கள், அதெல்லாம் சொல்லும். என்ன எல்லாம் எப்படி இலங்கையில் இந்த சமயம் இருந்ததுன்றதுக்கு. அப்போ இது இப்போ தேவாரத்துக்கு முந்தைய காலம். அப்போ தேவார காலம் என்று சொல்கிறது இது என்றால், நாயன்மார்கள் வந்து இலங்கையில் இருக்கிற அந்த ஆலயத்தை பாடின காலம், அதுதான் பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில் இந்தியாவில் இருந்து தான் இலங்கையில் இருக்கிற ஆலயத்தை பாடியிருக்கணும். சரியா? அப்போ தேவாரத்துக்கு முந்திய காலமும் தேவார காலம்தான் இப்போ எங்களுக்கு தேவைப்பட்டது. என்ன தேவாரத்துக்கு பிந்திய காலத்தான் இதுக்க வர இல்லை, சோழர் காலம் நாயக்கர் காலம் எல்லாம் அதுக்குள்ள வரும் பிள்ளை அல்லண்ணே. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பொல்நர்வ காலம் அதுகளெல்லாம் வாரத்துக்கு பிந்திய காலமாக வந்துடும். அப்போ இப்போ நாங்கள் அடுத்த இப்போ விஷயத்துக்கு போவோம். உங்களுக்குரிய தலையங்கம் என்னென்றால் தேவாரங்களுக்கு முந்திய காலம். இப்போ தேவாரத்துக்கு முந்திய காலம் என்ன செய்திருக்கணும், எப்படி இலங்கையில் சைவ சமயம் இருந்திருக்கு என்றதுதான் பாடம். அப்போ இதில் உண்டு திருமூலர் வந்து இலங்கையை சிவபூமி என்று சொல்லியிருக்கிறார். என்ன இலங்கையில் ஆதிகாலம் தொடக்கமே இலங்கையில் என்ன வரலாற்றுக்கு முதலே சைவ சமயம் தலை தோங்கி இருந்திருக்குது. அதால் எங்களோட இடத்தை என்னென்றவர் சிவபூமி என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதே போல் இப்போ ஒரு ஆள் என்ன திரு ஜே டபிள்யூ டெனட் கூட சொல்லியிருக்கிறார், இலங்கையில் ஆதியில் வாழ்ந்தவர்கள் சைவர்கள் உண்டு. இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல இல்லை பிள்ளைகள், அது நீங்கள் சின்ன வகுப்புகளில் பார்த்து கொள்ளலாம். சின்ன வகுப்புகளில் இருக்கிற அந்த இதழத்தில் சைவ சமயம் என்ற பாடத்தை நான் போடையிக்க அதில் பார்க்கலாம். அதே போல் சேர் வில்லியம் ஜோன்ஸ் சொல்லியிருக்கார், எமது எண்ணத்துக்கு எட்டாத காலம் தொடக்கம் இலங்கையில் சைவ மக்கள் வாழ்ந்து வந்தனர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் அறிஞர்களுடைய புறநாட்டவற்ற குறிப்புகள் இல்லையா. அப்போ அது இப்போ உண்டு. அப்போ உண்டு திரு சிவபூமி உண்டு திருமூலர் சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இலங்கையில் ஆதி குடிகள் இருக்கணும், இயக்கர் நாகர் உண்டு. அதில் இப்போ இயக்க வம்சத்தை வந்தான் ராவணன் என்றும், என்ன ராவணன் ஒரு சிவபக்தன், அவர் வந்து கோணேச்சர ஆலயத்தை வழிபடுறவர் என்றும் அவரை பற்றி நான் கொஞ்சம் கூட கழிச்சேன். அடுத்ததை பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜை போவோம். அப்போ ராவணன் வந்து திருக்கோணேஸ்வர ஆலயத்தை வணங்கி இருக்கிறார், மனைவி மண்டோதரி திருக்கேஸ்வர ஆலயத்தை வழிபட்டிருக்கிறார். அப்போ இதில் ஒரு ஒன்று இருக்குது, ஒரு ஒரு கிளிக் மாதிரி உங்களுக்கு திரும்ப ஒரு ஞாபகம் ஊட்டல் மாதிரி. இப்போ தேவார காலம் முதல் தான் இலங்கையில் சைவ சமய வரலாறு கொஞ்சம் காலமாக ஆய்வு செய்து வச்சுருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போம். இலங்கையின் வரலாறு கொஞ்சம் முன்னுக்கு
முன்னுக்கு போய் பார்க்கலான் அந்த ஐயக்கர் நாகர் வம்சத்தினுடைய சைவ சமய நிலப்பாடு பார்த்து நீங்க. அப்போ இப்போ நாங்கள் வாரம் திரும்ப என்ன ஆதிகாலத்தில் வந்து சைவ சமயத்தை அறிகிறதுக்கு அதிகளவான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அதில் இப்போ நாகர்களுடைய வழிபாட்டு சின்னங்கள் கண்ணாக்க இருந்திருக்கு. அப்போ நாகர்கள் நாக்கர்கள் என்ன நாகர்கள் மலை அடிவாரத்தில் தரையில் வாழ்ந்த ஆக்கள் என்று சொல்லப்படுது. அதை பேசுவினம் என்ன தமிழ் பேசக்கூடிய ஆக்கள் வந்து தானே தமிழ் பிராமி வடிவு எழுத்துல எழுதி விட்டுருக்கணும் சரியா. இப்போ இவன் கடவுள்களின்ற அந்த பொருட்களில் வந்து கடவுள்களின்ற பேர்களைத்தான் இவைய போட்டிருக்கணும் என்ன. அப்போ நந்தி மூசிகம் மயூரம் விளக்கு அம்மி ஆட்டுக்கள் குழவின்ற எல்லாத்துலேயுமே கடவுளின்ற பேர்களை போட்டிருக்கணும். இப்போ இவைய வந்து நாக வழிபாடுடைய ஆக்களாக இருந்திருக்கிற நாக வழிபாடு இந்த நாக வழிபாட்டுக்கு தான் உதாரணமாக சொன்னேன் நான் என்ன வெங்கடத்தில் இலங்கையில் அது வெங்கட கிளிநொச்சி மாவட்டத்தில் நாகப்படுவான்ன்ற இடத்துல பூனகிரி கோட்டத்தில் இருக்குது. நாகப்படுவான்ன்ற இடம் வந்து இந்த நாகர்களுடைய வழிபாட்டுக்குரிய இடமாக இருந்திருக்கு. ஊர்களின்ற பேர் நாகப்படுவான் என்ன மற்றது வெங்கட பேர்கள் என்ன நாகம்மா நாகேஸ்வரி என்ன நாகநாதன் இதெல்லாம் எங்களோட இப்போ ஊர்களின்ற பேர்களாயும் இருக்குது. அப்போ நாகர்களுடைய வழிபாட்டுக்குரிய தடயங்கள் என்ன. அப்போ இப்போ இந்த நாகப்படுவான் ஆலயத்தில் தான் நாகப்படுவான்ற இடத்துல தான் பிள்ளைகள் கணக்க இந்த நாகர்களுடைய வழிபாட்டு சின்னங்களை இந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் எடுத்திருக்கிறான். அதில் ஒரு இதுதான் தந்திருக்கிறேன் பின்னுக்கு உங்களுக்கு ரெண்டு கொண்டு படங்கள் சேவ் பண்ணி இருக்கிறேன். இந்த நாக சிற்பங்களில் வந்து மணிநாகன் என்று பேர் போட்டுருவினம் பிள்ளைகள். அப்போ அவை சங்கட காலத்துக்குரியதுண்டு. இந்த நாக வழிபாடு அஞ்சு தலை நாகம் ஏழுதலை நாகம் ஒம்பதலை நாகத்தையெல்லாம் வழிபட்டுருக்கணும் சரியா. அதுக்கு தான் உதாரணமாக நான் சொன்னேன் நான் இப்போ நயனை நாகபூஷணி அம்மன் அஞ்சு தலை நாகத்தோட நாகபூஷணி அம்மன் இருக்கிறேன். அப்போ அஞ்சு தலை நாகத்தை வழிபட்டுருக்கோம் நாங்கள் பார்க்குறோம் என்ன. அடுத்தது விஷயத்துக்கு போயிருக்க இதில் வந்து அந்த நாகர்களுடைய வழிபாட்டு இந்த தொல்பொருள் சான்றுகள் பிள்ளைகள் பாருங்கள் இப்படி இந்த நாகங்கள் தலைகளோட கூடினே என்ன மற்ற சொல்லுவேன் இந்த பானைகள் மாதிரி அந்த பானைக்குள்ளே எல்லாம் அந்த பாம்புள்ளுக்குள்ளே போயிட்டு வரத்தக்கதாக எல்லாம் அந்த சின்ன ஒரு துவாரம் மாதிரி எல்லாம் வச்சு இந்த நாக வழிபாடு செய்திருக்கிறாங்க. இந்த நாகத்துக்கு பால் வாக்குறது புற்றுக்கு பால் ஊற்றுற செயற்பாடெல்லாம் நடக்கிறது இல்லை சரியா. அப்போ இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த நாகர்கள் வந்து சிவ வழிபாடுடைய ஆக்களாக இருந்திருக்கு. தனியாக நாகத்தை மட்டும் வழிபடையில் சிவபெருமானையும் வணங்கி இருக்கலாம் சரியா. அப்போ பாரு அந்த குறுணிக்கற்காலம் என்ற காலத்தில் இவர்கள் வந்து இந்த சிவலிங்க வழிபாட்டை சிவனையும் வழிபட்டிருக்கலாம். இப்போ சிவனை வழிபட்டதுக்குரிய சான்றுகள் தான் பார்த்திங்கன்னா பழைய சிவலிங்கங்கள் இருக்கிறான் பிள்ளைகள். இப்போ பனங்காமம் இணுவில் வந்தாரமூலை என்ன இந்த மிக உயரமான தூண் வடிவ சிவலிங்கமே இருக்கான் வந்தாரமூலையில். அப்போ அவை வந்து பழைய மேயான சிவலிங்கங்கள் இருந்திருக்கு இந்த நாகர்களுடைய காலத்தில். அதுக்கப்புறம் பாருங்கள் நாகர்கள் வந்து சிவனாலயங்கள் அமைச்சிருக்கணும். திருக்கோணேச்சரம் திருக்கேவிச்சரம் முன்னேச்சரம் திருக்கரசை நகுலேச்சரம் போன்ற இடங்களில் வந்து ஆலயங்களை அமைச்சிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல வருது இந்த முன்னேஸ்வர ஆலயத்தில் வந்து பெரிய ஒரு விளக்கு இருக்கு. அவன் ஒரு கல்லு விளக்கு இருக்குது பல அடுக்குகள் அவங்கள நூறு திரி வச்சு எரிக்கலாம். அந்த கோயில் திருவிழா நேரம் இரவு நேர திருவிழாக்கள் பூசைகளுக்கு அந்த விளக்கை பயன்படுத்தியிருக்கலாம். அதில் மணிநாகன் என்று எழுதப்பட்டிருக்கோம் பிள்ளையா சரியா. அதே போல் அந்த தாண்டவ பெருமான் நடராஜருடைய ஒரு சிற்பம் என்ன ஒரு படிமம் ஒன்று காணப்படுறது கண்டி கடலாதினியன்ற இடத்துல சரியா. அப்போ அதுவும் சிவ வழிபாட்டுக்குரிய ஆதாரம். அதில் மணிநாகன் என்ற பேர் எழுதியிருக்கணும். அதே போல் பாருங்கள் மணிநாகன் என்ற பெயரோட ஆவுடையார் சின்னங்கள் காணப்பட்டிருக்கு. புலனறவு கந்தளாய் அன்றாதபுரம் போன்ற இடங்களில் கண்டுபிடிச்சிருக்கிறான் சரியா. அதுக்கு பிறகு கணபதி வழிபாடு. கணபதி வழிபாடை பாருங்கள் மட்டக்களப்பில் வந்தாரமூலையில் இருக்குது. நீர்முக பிள்ளையார் இவர் வந்து பொள்ளைய பிள்ளையார் 2000 வருஷம் பழமையான ஆளாம் பிள்ளையார். அங்கே பாருங்கள் அங்கே கணக்க இருக்க பிள்ளைகள் என்னென்ன இருக்குது. ஐந்து தர நாகம் நாகபந்த வடிவம் வினற்ற கலைவனப்புடைய சிற்பம் பைரவர் வடிவம் அவற்ற வாகனம் நாயின்ற வடிவம் இதெல்லாம் இருக்கப்பா சரியா. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் சாரி மட்டக்களப்பு வந்தாறுமூலையில் இருக்கிற அந்த நீர்முக பிள்ளையார் ஆலயத்தில் இருக்கு. அப்போ அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த சின்னங்கள் அந்த சிற்பங்கள் படிமங்களில் மணிநாகன்ன்ற பேரும் எழுதப்பட்டிருக்கு சரியா. அடுத்தது பாருங்கள் முன்னேஸ்வர ஆலயத்தில் மிக பழைய ஒரு விநாயகர் சின்னம் ஒன்று காணப்படுதான் பிள்ளைகள் சரியா. அதே போல் யாழ்ப்பாணத்துலேயும் பஞ்சலோக வார்ப்பில் ஒரு யானை வடிவம் ஒன்று காணப்படுது. அதில் மணிநாகன்ன்று எழுதப்பட்டிருக்கு. முருக வழிபாட்டை பாருங்கள்
உருவ வழிபாடு வந்து கந்தரோட பூநகரி நவுலேஸ்வரம் போன்ற இடங்களில் காணப்பட்டிருக்கு. இந்த நவுலேஸ்வரத்தில் ஒரு கல்லால் அமைக்கப்பட்ட ஒரு மயில் ஒன்று இருக்கிறது. அதை பற்றி நான் அப்போது உங்களுக்கு சொன்னேன், என்ன மயில் வடிவம் ஒன்று இருக்கிறது. அதில் கல்லிலே அமைக்கப்பெற்ற அந்த சிற்பத்தில் நாகப்பாம்பின் தலையை சொண்டினாலேயே கப்பிக்கொண்டு அதன் உடலை கால்களினாலே மிதிக்கின்ற கோலத்தில் மயிலின் சிற்பம் ஒன்று அங்கே காணப்படுதான். மற்றது அடுத்த விஷயம் திருப்பளை கோயிலில் திருக்கோயில், அதுவும் வந்து நாகர்களால் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி அதுக்குரிய கல்வெட்டு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அப்போ அதுவும் நாகர் காலத்துக்குரியது, நாகர்களுடைய வழிபாட்டுக்குரிய தலம் உண்டதும் தெரிஞ்சிருக்கப்படையோ. சரியா, அடுத்த பாருங்க, அம்மன் வழிபாடு என்ன வவுனியாவில் இருக்கோம். மகுடாசுரமர்த்தினி என்ற ஒரு சிற்பம் வந்து காணப்படுது. மற்ற முந்தி வந்து ஆலயங்களை மணிநாகன் பள்ளி என்று தான் சொல்லியிருக்கிறேன், ஈஸ்வரங்களை மணிநாகன் பள்ளி என்று சொல்லியிருக்கிறேன். அடுத்த நாகர்கள் வந்து கற்களை அடுக்கி கோயில்களை கட்டியிருக்கணும். அதுக்கு உதாரணமாக இப்போ முன்னேஸ்வரம், திருக்கரசை, நவாலி எல்லாம் சொல்லப்படுது. நவாலியில் இருக்கிற கண்ணகை அம்மன் கோயில் பாருங்கள். அடுத்தது மிக உயரமான தூண் மண்டபம் எல்லாம் காணப்படுதான். திருக்கரசை, சேனையூர், திரௌபதி அம்மன் கோயில். அதேபோல் மிக நீளமான கற்தூணும் காணப்படுது. முடியாது அதில் எழுதி கிடக்கும் மணிநாகன் உண்டு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தங்களை ஞாபகப்படுத்துகிறோம். இவ்வளோ காலம் போனாலும் இன்றைக்கு 2800 ஆண்டுகளுக்கு முந்தின இந்த நாக வழிபாட்டு சின்னங்கள் இப்போ இன்று வர பிள்ளைகள் ஆய்வுகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறான்னு சொன்னால் அவ தங்கடைன்றதில் அவ எழுதிட்டே போயிருக்கணும், என்ன பொறிச்சிட்டே போயிருக்கணும் கல்வெட்டுக்களில். சரியா, அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த பவுனியாவில் அந்த சாலம்மன் குளத்தில் சிவலிங்கம் கொண்டு காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தனாங்க. அந்த கலையில் நாக வடிவமும் இருக்குதுண்டு. அடுத்தது அந்த இமச்சின்னத்தில் ஒரு கல்லில் வந்து ஒற்றத்தலை நாகமும் அதன் மேலே சிவலிங்கமும் காணப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ரத்தினபுரியில் ரஞ்சன மடத்திலையும் ஒரு ஈமக்கல்லறையில் திரிசூல வடிவில் நாகபந்தம் கொண்டு காணப்படுதுன்னு சொல்லப்படுது. அப்போ பாக்கேக்க தொகுத்து பாக்கேக்க இலங்கையில் பாமர மக்களின் வழக்கிலையும் பொது வழக்கிலையும் வந்து இந்த நாக வழிபாட்டு சின்னங்களும் நாகர்களுடைய காலத்துக்குரியது வந்து சொல்லக்கூடியதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால் பயிற்சி இருக்குது. பயிற்சியை பாருங்கள். இப்போ பயிற்சியை நீங்கள் குறிக்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. இலங்கையை சிவபூமி என்று சிறப்பித்தவர் யார்? திருமூலர். இலங்கையில் சிவபக்தனாக அரசாண்டவன் என்று இதிகாசங்களில் குறிப்பிடப்படுபவர் என ராவணன். அவனை போற்றி பாடிய அருளாளர்கள் சம்பந்தர், மாணிக்கவாசகர். 4. பூர்வீக இலங்கையில் சைவத்தை நிலைபெறச் செய்தவர்கள் ஜாவர், இயக்கர், நாகர். 5. ஸ்ரீ தர்சன கைலாய புராணம் எந்த தலம் பற்றி கூறுகிறது? கோணேச்சரம். அடுத்த பாருங்க, நாகர்கள் இவற்றை வழிபட்டனர். நாகம், சிவலிங்கம். மிக பழமையான சிவலிங்கங்கள் இலங்கையில் எங்கு கிடைத்தன? கனங்காமம், கீரிமலையில். 8. மணிநாகன் என்ற பெயர் எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறது? கடவுள் படிமங்கள், பயன்படுத்தும் பொருட்கள், அம்மி, உளவி, ஆட்டுக்கள். 9. கேள்வி, சிவ வழிபாடு தவிர வேறு எவ்வகையான வழிபாடு பண்டை காலத்தில் காணப்பட்டது? என்ன? முருகன், பிள்ளையார், மகுடாசுரமர்த்தனி. அடுத்த வேறு 10. நாகர்கள் இடங்களில் கற்றளிகளை அமைத்தனர்? முன்னேஸ்வரம், திருக்கரசு, நவாலி போன்ற இடங்களில். சரியா, அப்போ இதில் நீங்கள் இவ்வளோ கேள்வியும் வந்து கூட புத்தகத்தில் தந்திருக்கிறது. இப்போ வேறு ஏதாவது எப்படி கேள்வி வரும் அப்படியெல்லாம் யோசிப்பீங்க என்ன? அப்போ ஈழத்தில் சைவத்தின் தொன்மை என்ற பகுதியில் எப்படி கேள்வி வரும் அப்படின்னா இதில் வரும். இலங்கைய சிவபூமி என்று யார் சொன்னதுண்டு வரும். என்ன மற்றது பேர் ராவணன் ஒரு சிவபக்தன், ராவணனை பற்றி எந்த நூலில் சொல்லுது? இப்போ இதிகாசத்தில், ராமாயணத்தில் என்று சொல்லுவீங்களா? அதே போல் இப்போ ராவணன் வரலாறு இப்போ தர்சன கைலாய புராணத்தில் அறியலாம். அப்படி கேள்வியை கேட்கலாம். மற்றது இப்போ இப்போ நாகர்கள் இருக்குன்னு தானே, நாகர்கள் எங்கே இருந்து வந்து குடியேறினவேன்னு? தமிழ்நாடு, கேரளம், ஆந்திர பிரதேசம் போன்ற இடங்கள்ல இருந்து வந்து குடியேறின. அவன் அந்த எழுத்து வடிவம் வந்து தமிழ் பிராமி வரி வடிவம்ன்றது உங்களுக்கு தெரியும். மற்ற அவ என்னென்ன பொருளில் அந்த மணிநாகன் என்ற தங்களோட பேர்களை வச்சவை என்பதை நீங்கள் பார்த்து வைக்கணும். மற்ற இப்போ எந்தெந்த நாகம், 5 நாகம், 7 நாகம், 9 நாகம் என்று நாகத்தை வழிபட்டதுண்டு. மற்ற அந்த அவையுடைய அந்த சமய சின்னங்களில் வந்து மணிநாகன் என்ற எழுதியிருந்தவை என்றதும் உங்களுக்கு நினைவிருக்கணும். மற்றது கிறிஸ்துவுக்கு முற்பட்ட முதல் 300 முதலே மிக பழமையான சிவலிங்கங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன கனங்காங் கீரிமலை இணுவின் அதுகளெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படும். மற்ற இலங்கையில் பாடல் பெற்ற திருத்தலங்கள்
கேப்பு நம்ம இலங்கையில் பாடல் பெற்ற திருத்தலங்களை வேண்டு கேப்பினம். அப்போ மற்றது வந்து இப்போ நாகர்களால் அமைக்கப்பட்ட சிவன் ஆலயங்கள் உங்களுக்கு தெரிய வேணும். என்ன மற்றது இது கேப்பினம் அந்த பெரிய விளக்கு ஒரு கல்லாலான நூறு திரி வச்சு வெறியக்கூடிய அந்த விளக்கு இருக்கிற அந்த ஆலயம் வந்து முன்னேஸ்வரம் வந்து தெரிய வேணும். மற்றது அந்த தாண்டவ பெருமான்ற கோலம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அது கண்டீர கடலாதனியன்றது தெரியும் உங்களுக்கு. மற்றது இப்போ கணபதி வழிபாட்டுக்கு சொன்னேன் நான் என்ன அந்த நீர்முக பிள்ளையார் ஆலயம் எங்கே இருக்குது அதுகளெல்லாம் உங்களுக்குரிய பாயிண்ட்டுகள் அதுகளெல்லாம் நீங்கள் குறித்து வைக்கணும் பிள்ளைகள் சரியா. மற்ற பஞ்சலோக வார்ப்பான அங்கே ஜானையின் வடிவம் கொண்டு இங்கே காணப்பட்டிருக்குதுன்றது தெரிய வேணும் சரியா. மற்றது ஒதுக்குள்ளே பார்க்குறேன்னு சொன்னால் அந்த திருக்கோயில் என்ன நாகர்களால் அமைக்கப்பட்டதுன்று சொல்லணும். அடுத்தது பார்க்க அந்த இங்கே முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு சின்னங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருக்கணும். அதுகளை இப்படி இப்படி பார்த்து பார்த்து நீங்கள் பாயிண்ட்ஸ்களை குறித்து வைக்கணும். பவுனியாவில் அருங்காட்சியகத்தில் இருக்கிற அந்த சிற்பம் ஈழத்து நாகர்களுடைய வழிபாட்டு சின்னமாக இருக்கிறது கேட்கலாம். மற்ற ஹெட்டலியால் நாகர்கள் அமைச்ச ஆலயம் கேட்கலாம் பிள்ளைகள் சரியா. அது ஒவ்வொரு இடங்கள் தந்திருக்கிறாங்க அதுகளை நீங்கள் வவுனியாவில் சாலமன் குளத்தில் என்ன இருக்குது ரத்னபுரி மாவட்டத்தில் எப்படி என்ன இருக்குன்றதெல்லாம் இதில் இருக்குது சரியா. ஆகவே நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த இவ்வளவு நேரமும் இப்போ நான் என்ன கற்பிக்கப்பட்ட இந்த விடயம் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்ற நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிம்மா.